முதல்ல தேவை வந்து இளைஞர்களுக்கு பயமின்மை, தைரியம், தன்னம்பிக்கை. இந்த மூன்று இருந்தால் எந்த கோமானம் ஒன்றும் பண்ண முடியாது. கூட நீங்கள் தான் ராஜா. புளி தேடியதுக்கு வரி வாங்கினா தனி கழிக்கிறது இல்லை. இதெல்லாம் அங்கங்கே இருக்க இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிக்கிற முதல்ல அதிகாரிகள். ஒரு தனி மன்னன் நான் தொழிலாக சொன்னாங்கன்னா தனி மன்னன் இல்லை, நான் ஒரு ஆலமரம். ஒரு 200 மக்களை சந்திச்சு அந்த 200 மக்கள்கிட்ட இந்த இளைஞர் எழுச்சியை பற்றி எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி அப்புறம் தான் உள்ளே வர முடியும். காவல்துறையினர் யாராவது டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இழப்பிடா 1 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும். என்ன பண்ணுறாங்க தெரியல. நல்லது பண்ணால் நாட்டுக்கு நல்லது. எடுத்த உடனே என்னமோலாம் விடுறாங்க, கனவு கண்டுட்டுருக்காங்க, நடக்குமான்னு தெரியல. இந்த இளைஞர்கள் கூட இருந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வெகு விரைவில் ஒரு தேர்தல் சந்திக்கக்கூடிய நிலை உருவாக போகுது. நீங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கணும். முதல்ல தேவை வந்து இளைஞர்களுக்கு பயமின்மை, தைரியம், தன்னம்பிக்கை. இந்த மூன்று இருந்தால் எந்த கோமானம் ஒன்றும் பண்ண முடியாது. கூட நீங்கள் தான் ராஜா. அதை முதல்ல இது பண்ணிங்க. திட்டங்கள்லாம் பின்னால் தானாக வரும், போடலாம். இன்றைக்கி டெல்லியிலேயே இது கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. தேர்தல் கமிஷனுக்கு இலவசங்களை குறைக்கணும்னு, எதை இலவசமாக கொடுக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்குவோம். நிச்சயமாக புளி தேடியதுக்கு வரி வாங்கினா தனி கழிக்கிறது இல்லை. இதெல்லாம் அங்கங்கே இருக்க இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிக்கிற முதல்ல அதிகாரிகளை. அதிகாரிகள் செய்யறது காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கறது வந்து ஒரு முறையாக தட்டி கேட்குற குணத்தை வளர்த்துக்கிட்டனாலே உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். அந்த முறை நீ உருவாக்கிறோம். ஒரு தனி மனிதன் நான் தொழிலாக சொன்னாங்கன்னா தனி மனிதன் இல்லை, நான் ஒரு ஆலமரம். நீங்க 1000 வீடு, இது வந்து 1,00,000 வீடுகளுக்கு சமானம். தனி மரம் வந்து தினமரம் பனைமரம் தோப்பாகாது, ஆனால் ஆலமரம் வந்து தோப்பு தான், ஒரு மரம் தான். அந்த டிராஃபிக் ராசாமி உருவாக்கிய மரங்கள் இன்று இங்கே வந்திருக்குது. உள்ளே பெருமைப்படுறேன். தமிழகத்தின் தலையெழுத்தை அது எந்த கட்சியோ, திராவிட கட்சியோ பிஜேபி கூட மத்திய அரசு கூட சரியில்லை. ஏன்னா கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பணம் எங்கே இருக்குது, கொள்ளடிக்கிறது எங்கே இருக்குதுன்னு நல்லா தெரியும். கைகோத்துக்கிட்டு போயிட்டுருக்க சூழ்நிலை உருவாக்குறத சும்மா தடுக்கணும். வெகு விரைவிலே அரசியல் மாற்றம் இந்த இளைஞர் கழகத்தால் உருவாக்கப்படும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கவன் குடும்ப அரசியல் சொன்னாங்க. குடும்பத்தை நம்ம தான் உருவாக்கிட்டோம். எல்லாரும் தலைவர்கள். என்னுடைய கட்சியில் கூட யாருமே பொறுப்பு கிடையாது. இந்த வட்டம் மாவட்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி இது உருவாகணும். மக்கள் எல்லாருமே தலைவர்கள். அந்த மாதிரி எண்ணத்தில் அந்த கட்சி இந்த கழகம் உருவாகும். தமிழ்நாடு இளைஞர் கழகம் என்னை தயவு மாற்றிக்க வேண்டுகோளாக வைக்கிறேன். அது உங்களுடைய விருப்பம், நான் குறுக்க நினைக்கிறேன். இருந்தாலும் வருகின்ற 24/2 அன்று ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தப்பட வேண்டும், நடத்தப்படும். அது எங்கிறது வெறுபியல் அறிவிக்கப்படும். விஎம்சியில் சேதாப்பட்டியா இல்லை ராயப்பேட்டாவது தெரியல, நடக்கும். அந்த கூட்டம் தானாக நடைபெறும். இளைஞர்கள் எழுச்சி அன்று அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் புரிந்து கொள்ளும். இளைஞர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அன்று அவர் காண்பார்கள். இன்று வரவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். இன்றைக்கி பொதுவில் சொல்கிறேன், எனக்கு எந்த மீடியா ஓரளவுக்கு இருந்தால் கூட நான் வரேன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா 2 அரசுகளுக்கும் கேள்விக்கடை விடுற ஆள், அதுக்கு வந்து நம்ம பிரப்பாள் கொடுக்குமா நினைப்பாங்க. ஆனால் நீ அவங்களே வர ஆரம்பிச்சிருவாங்க தானா. இளைஞர்களுடைய எழுச்சி ஜல்லிக்கட்டில் கூட அந்த 3 நாள் விவேகானந்தர்கள் எதிரில் ஒரு இளைஞர்கள் கூட்டம் பெரிய இடத்துக்கு பக்கத்தில் இளைஞர்கள் கேட்டிருக்காங்க. போய் போலீஸ்காரர்கள் இந்த பிளாட்ஃபார்ம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்லாம் மிரட்டிருக்காங்க. நான் பார்க்க போகிறேன், 17ஆம் தேதி பார்க்க போகிறேன். அப்போது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து, ஐயா இங்கே தடை பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னாது கூட நடத்தி கொடுக்கணும்னாங்க. நீங்கள் நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க நடத்த சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க. சார் கொஞ்சம் சொல்லி உள்ளே போக சொல்லுங்கன்னாரு. அந்த இன்ஸ்பெக்டரை கேட்டேன், பால்கோடம் ஊர்வலம் தெருக்கூத்துலாம் போட்டால் உருவிடா, என்ன காரணம் இது, இதான் நடத்துவேன் நான் இப்போ பண்ணிக்கிட்டேன். அவர் ஒதுங்கி போயிட்டார். 3 நாள் கூட இருந்தேன் அந்த இடத்துல பிளாட்ஃபார்மில். 22ஆம் தேதி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு
ஒரு அறிக்கை வர்றேன். 23 மணிக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டினுடைய அவசர சட்டம் கொண்டு வரலன்னா கருப்பு கொடி ஏற்று வேண்டேன். அதான் முதலமைச்சர் பேசியிருக்காருங்க. குடியரசு நடத்த மாட்டீங்கன்னு அவசோசமா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே இந்த இளைஞர்களுடைய போராட்டம் வெற்றிக்கு ஒரு சிறு துறையாக இருந்தேன். அது பெருமையாக சொல்லிக்கிறேன், இளைஞர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். அந்த அளவுக்கு அதை கொண்டு போனாங்க. எனக்காக பெருமை சொல்லலை, நீங்கள் எல்லாம் வரணும்னு தான் சொல்கிறேன். தனி மனுஷன் இல்லை, நான் எனக்கு தனி மனுஷன் இல்லை. 7 கோடி மக்களுடைய மனசில் நான் இருக்கேன். இன்றைக்கி அரசியல்வாதிகளாக 1 லட்சம் 10 லட்சம் தான் இருப்பாங்க, 1 கோடி தான் இருப்பாங்க. கடைகளை காட்டுவாங்க, 500 ரூபா கொடுத்தாதான், பீர் பாட்டில் கொடுத்தாதான் வருவாங்க. ஆனால் தன்னார்வலாக வந்து லட்சக்கணக்கான பேர் காமிச்சது சரித்திரம், உலக சரித்திரம் இது என்பதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இந்த ஜல்லிக்கட்டு விஷயமாக வழக்கம் போட்டிருக்கேன். இன்றைக்கி அதுக்காக கமிஷனர் நம்பிக்கை ராஜேஸ்வரன் கிட்டே பேசினார், உங்களுடைய வேண்டுகோள் என்னவே கொடுங்க, நான் அரசுகள் சமைப்பில் சொல்லியிருக்காரு, உங்களே யாராவது இருந்தால் இவங்கள்ட்ட கொடுங்க, நான் நேரடியாக கொடுத்து நடவடிக்கை சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவேன். காவல்துறையினர் தவறு செய்தார்கள் என்பது மட்டும் உண்மை நிச்சயம், அதை நான் மறுக்க மாட்டேன். தண்டனை வாங்கி கொடுப்பேன். முக்கியமாக அந்த காவல்துறை ஆணையாளருக்கு தண்டனை கிடைக்கும் என்று நம்புகிறேன். இது வந்து திட்டமிட்ட சரி, இளைஞர்கள் எல்லாம் இன்னும் உடைக்கணும்னு பார்த்தாங்க, இது நடக்கலை. அதுக்காக தான் இது நடந்தது. உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் கழகம் நிச்சயமாக நல்ல எடுத்துக்காட்டு. இந்த இதிலும் இங்கே வருகிறவர்கள் 10 லட்சம் பேருக்கு சமம் நான் நினைக்கிறேன். இது நிச்சயமாக பரவும், யூடியூப் மூலமாக போகும். அடுத்த 24/2 ஒரு கூட்டத்தை இவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்தில் நான் தலைமை தாங்குவேன். என்னுடைய மக்கள் பாதுகாப்பு தலைவர் தனியாக இருந்தாலும் என்னுடைய மாநில பாதிமான வந்துருக்காங்க, என்னை விட தெளிவாக செய்யக்கூடிய இந்த மாதிரி இளைஞர்கள் நீங்கள் வரணும், நீங்கள் தான் தலைவர்கள். ஒரு மிகப்பெரிய புரட்சி, இந்த 100 ஆண்டு நடக்காத புரட்சி நடந்திருக்கு. இந்த புரட்சியை ஒரு அரசியல் கட்சியாக ஏன் மாற்றக்கூடாது, தனித்தனியாக இருக்கிற இளைஞர்களை ஏன் ஒன்றிணைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள தோணுச்சு. இந்த ஒற்றை தலைவர்கள், குடும்ப அரசியல், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வி ஆர் ஸ்ட்ரிக்ட்லி அகேன்ஸ்டட். அந்த மாதிரி ஒன்று இனிமேல் நிச்சயம் நடந்துடக்கூடாது. ஸோ மாணவர்கள் ஒரு கூட்டுக்குழுவாக செயல்பட்டு ஒரு நல்ல சிந்தனையோடு செயல்பட்டாங்கன்னா அரசியலில் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வந்து வரும். அந்த மாற்றத்துக்காக ஒரு சின்ன விதையாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் வந்து வி ஆர் ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைக்கிறதுக்காக. சில கொள்கைகள் வந்து கட்சிக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நிரந்தர கொள்கைகள்லாம் கிடையாது. கட்சி வந்து அடிமட்ட அளவில் வந்து வளர்க்கப்பட இருக்குது. இதுக்காக மாவட்ட மாவட்டமாக போக போகிறோம். அதே மாதிரி நிர்வாகிகள் தேர்வு வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு அடிப்படை கொள்கை. 32 மாவட்டத்துலேயும் வந்து நிறைய இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கலந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கோம். நிர்வாகியில் வரவங்க ஒரு பேராட்ராப்பிங் அப்படின்வாங்க, அதாவது தன்னை வந்து பெருசாக அறிமுகப்படுத்தின உள்ளே வர முடியாது. ஒரு 200 மக்களை சந்தித்து அந்த 200 மக்கள்கிட்ட இந்த இளைஞர் எழுச்சியை பற்றி எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி அப்புறம் தான் உள்ளே வர முடியும். ஸோ அப்படி வர நிர்வாகிகள் வந்து ஒரு பகுதியில் வந்து அதிகப்படியாக இருந்தாங்கன்னா அந்த நிர்வாகிகள் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சு அதில் யார் திறமையாக பேசக்கூடியவர்கள், அந்த குழுவை வந்து யார் அரவணைச்சு போகிறாங்க, அவங்களுக்கு அரசியல் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, மாணவர்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், இதையெல்லாம் பார்த்து சிறந்த நிர்வாகிகளை ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் வந்து நிலைநிறுத்த போகிறோம். அதுக்காக சில கொள்கைகள் கூட ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள். ஒரு தனி மனிதனும் இந்திய ஜனாதிபதிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். நாட்டில் சட்ட ஒழுங்கை காப்பது காவல்துறை. அந்த காவல்துறை நண்பர்களுக்கு அவங்க என்ன இப்போ சம்பளம் வாங்குறாங்களோ அது 5 மடங்காக உயர்த்தப்பட வேண்டும். காவல்துறையினர் யாராவது டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும். இப்படி பண்ணோம்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லஞ்சம் கொடுக்காமல் நியாயமான முறையில் உள்ள போலீஸ் வேலைக்கு வரதுக்கு ஆசைப்படுவாங்க. எல்லோரும் சாஃப்ட்வேர் துறையில் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, இங்கே வந்து லஞ்சம் கொடுத்தா வர முடியும் அப்படின்ற ஒரு நிலை மாறி நியாயமான நல்ல மக்கள் போலீஸ் துறையில் வரத்துக்காக இந்த ஒரு கொள்கையை வந்து வச்சுருக்கோம்.
அரசு பள்ளிகள்ல படிக்கிறவங்க யாராவது மாநில அளவில் முதல் 10 ரேங்க்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மாநில அளவில் முதல் 10 ரேங்க்ல வரதுக்கு காரணமா இருந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் 5 லட்சம் ரூபாய் வந்து ரிவார்டு கொடுக்கப்படுறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்தணும், நல்ல ஆரம்பம், பெரிய வெற்றி. முடிவு கொஞ்சம் வந்து சரியில்லாமல் போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் பற்றி போக வேண்டாம். பட் எது என்ன இருந்தாலும் ரிசல்ட் யாரும் வாங்கி தர முடியாத, எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் வாங்கி தர முடியாத நல்ல ரிசல்ட் இந்த மாணவர்களுக்காக தான் கிடச்சிது, இளைஞர்களுக்காக தான் கிடச்சிது. இதை பாராட்டும் வகையில், இந்த வெற்றியை பாராட்டும் வகையில், சென்னையிலேயோ அல்லது சென்னைக்கு அருகாமையிலேயோ சென்னை சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து நடத்தப்படும். இளைஞர்கள் ஏதோ நாங்கள் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் என்று கூறினார்கள். 3-4 நாட்கள் என்னுடைய பேசினார்கள். அந்த ஒரு முறையிலே அவருடைய செயல்பாடுகள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்து தெரிவிக்க வந்திருந்தேன். அவருடைய எண்ணங்கள் என்ன என்று தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கட்சி எடுத்து கழகம்னு போடணும்னு, அதையே போடலை. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்லது பண்ணால் நாட்டுக்கு நல்லது, எடுத்த உடனே என்னமோலாம் விடுறாங்க, கனவு கண்டுட்டுருக்காங்க, நடக்குமான்னு தெரியல. என்னவே நல்லது நடந்தால் சரி, பின்னால் இருப்பேன். கொள்கையை வந்து எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குதுல்ல, இருந்தாலும் நல்லது செய்யும்போது வாழ்த்துவேன் வந்து. ஏன்னா நாட்டில் நல்லது நடக்கணும். எடுத்த உடனே பெரிய திட்டத்துக்கு போகக்கூடாது. அடியேக்கும் போது அதில் ரொம்ப இறங்கியிருக்காங்க, என்னன்னு தெரியல. நல்லா செய்யணும் மக்களுக்கு. ஆனால் தலைவர்கள் எல்லாரும் தலைவர்கள், அவங்களுக்கு இது என்னன்னு தெரியல. என்னுடைய கட்சியை மக்கள் வச்சுருக்கேன், அதை இணைஞ்சு போடலான்னு பார்த்தேன், அது ஒத்து வராத மாதிரி தெரியுது. எனவே நல்லது நடந்தால் சரி நாட்டில். இந்த அவங்களுடைய இதுக்கே நான் ஆதரவு கொடுப்பேன், நல்லது செஞ்சால், இல்லைன்னா கூட்டிக்கிட்டே இருப்பேன். அதான் என்னுடைய கருத்து.